पहली प्रेगनेंसी थी, मुझे ट्विंस बेबी थे, तो कमज़ोरी की वजह से मिसकैरेज हो गया था मेरा बेबी। मेरे बदन में ब्लड कम था, कमज़ोरी बहुत ज़्यादा थी। மெஹ்ருன்னிசா இதே காரணத்திற்காக தனது அடுத்த கர்ப்பத்தையும் கிட்டத்தட்ட இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். மும்பையில் மிகவும் ஏழ்மையான பகுதியில் வசிக்கும் மெஹ்ருன்னிசாவின் குடும்பம் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளது. இரத்த சோகை குறித்து 50 ஆண்டுகளாக அரசு பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய போதிலும் இந்தியாவில் 1/5 பெண்கள் இரத்த சோகையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கர்ப்பிணி பெண்களுக்கு இரும்புச்சத்து மற்றும் ஃபோலிக் அமிலம் போன்ற சத்து மாத்திரைகளை அரசு வழங்குகிறது. ஆனால் இது மருத்துவமனைகளோடு தொடர்பில் இருப்பவர்களுக்கு மட்டுமே கிடைக்கிறது. ஏழ்மை பின்னணியைச் சேர்ந்த பலருக்கும் இது கிடைப்பதில்லை. வறுமை காரணமாக முறையான உணவு பழக்கம் இல்லை. पिछले 4-5 सालों में रिसोर्सेज भी सरकार दे रही है, 700-800 करोड़ रुपए का प्रोग्राम सिर्फ अनीमिया मुक्त भारत है, पर जो हम एंड यूज़र की जो बेनिफिशरीज हैं उस तक शायद इसका इम्पोर्टेंस नहीं पहुंचा पा रहे हैं। उसका एक मुख्यतः कारण है कि अनीमिया एक इनविजिबल सा बीमारी है। நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்களிடம் இந்த நோய் காணப்படுவது மிகவும் இயல்பாகிவிட்டது. பைலாபசன் அப்ளகடே ஹி பிம்போலில அஸ்த கேரகடே தாம் आपण लहानपणापासून आपल्यावर हे असतं की अरे तू मुलगी आहे, तू थांब, आपण नंतर करू। अगोदर आपल्या भावांना दिलं जातं की नाही, इकडे त्याला बाहेर जायचं असतं, त्याला खेळायचं असतं, नाही त्याला शिक्षण। पहिल्यापासून आपल्याकडे मुलीला डावललेलं असतं, तिला डावा हातच दिलेला असतो जन्मापासून। எல்லோரும் சாப்பிட்ட பிறகு உண்ணாமல் பெண்கள் முதன்மையாக அமர்ந்து உணவு உண்ணும் வரை இந்த இரத்த சோகையை அழிக்க முடியாது என்பதே பலரது வாதமாக உள்ளது.